நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 20th போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்தலாம். வீக்லி எக்ஸ்பிரி ஒன்றும் ஹைலி வாலட்டைல் கிடையாது, சம் ரேஞ்ச் பவுண்ட் வித் லோ வால்யூமில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்திருக்குது, நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ரைட்டு, நேற்று என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா, மார்க்கெட் வந்து நம்ம மார்க்கெட்டு ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் போட்டு பண்ணியிருந்தேன். ஏன்னா சம் இண்டிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. யூஎஸ் 10-year பாண்டு ஈல்டு 4.15% போயிருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து எல்லா கண்ட்ரியோடைய கரன்சி, அவங்கவுங்க நாட்டுடைய கரன்சி வந்து ஆல் டைம் லோ, 30-year 40-year லோவில் போயிட்டுருக்குது. அதுக்கடுத்து தான் வந்து ஃபெட்டு கவர்னர், அதாவது இன்றைக்கி விடிய காலையில் ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க ஃபெட்டு கவர்னர் இவான்ஸ். அவருடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2022 இன்னும் ரெண்டு ஃபெட் மீட்டிங் இருக்குது, இந்த ரெண்டுலேயுமே வந்து 75 basis points ரேட்டு ஹைக் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி ஃபெட் கவர்னர் புல்லார்டும் வந்து அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்குறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, யூஎஸ் மார்க்கெட்டு நேற்று வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. கண்டினியூவாக ஒரு ரேலிக்கு அப்புறம் நேற்று டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஏசியன் மார்க்கெட்டு, ஹேங்ஸங் இண்டெக்ஸு, ஜப்பான் நிக்கி மார்க்கெட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா 1% to 2% வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்தியன் கரன்சியும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆல் டைம் லோ வந்து டச் பண்ணிக்குது, 83.02. திருமண பக்கம் எல்லாமே வந்து நெகட்டிவ் நியூஸ் தான் அதிகமாக இருக்குது, பாசிட்டிவ் நியூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால், நம்ம ரிசர்வ் பேங்கில் இருக்கிற மானிட்டரி பாலிசி கமிட்டி மெம்பர்ஸு ரெண்டு பேர் தான், அதில் வந்து 6 members இருக்கிறாங்க, ரெண்டு பேர் வந்து ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரு பாசிட்டிவ் கமெண்ட், மற்றபடி எல்லாமே வந்து நெகட்டிவ் கமெண்ட் தான் இருக்குது. எனிவே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் பார்த்தலாம். ஏன்னா நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட்டு, நேற்று டவு 100 points டவுனு, நாஸ்டாக் இண்டெக்ஸ் அரௌண்ட் 95 points, எஸ்என்பி 500 25 points எல்லாம் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி 150 points வந்து டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி காலையிலேயே வந்து 150 to 180 points டவுனில் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே நல்லா வீக்காக இருந்துச்சு, அதாவது 17,350 இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு சிங்கப்பூர் நிஃப்டி. நம்ம மார்க்கெட் ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது 17,410 நிஃப்டி ஃபியூச்சர் ஓப்பன் ஆச்சு. ஓ, ஜஸ்ட் ஒரு 20 points ஏறிச்சு, எகைன் ஒரு 20 points 30 points இறங்குச்சு. அதுக்கு அந்த இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 10 அரௌண்டு யூஎஸ் ஃபியூச்சரு -100 to +100 வந்துச்சு. ஓகேங்களா? அந்த ரேலி வந்த உடனே நம்ம மார்க்கெட்டும் வந்து ஷார்ப் ரேலி, 17,400 to 17,500 வந்துருச்சு. 17,500, 450 இதுக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன். லாஸ்ட் 30 minutes மட்டும்தான் வந்து 520 மேலே பிரேக் பண்ணிட்டு 540 அரௌண்டு போயிருக்குது. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் அதே மாதிரி தான், 40,200 ஓப்பன் ஆச்சு, 300 points டவுனில் ஓப்பன் ஆகிட்டு 39,920 வந்துட்டு எகைன் 40,100 ஸோ ஒரு 100 points to 150 points கூட தான் பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங் கன்சாலிடேஷன் இருந்துச்சு. இந்த மாதிரியான கன்சாலிடேஷன்லாம் இருக்கும்போது யாருக்கு ஃபேவர் அப்படின்னா, ஆப்ஷன் ரைட்டர்ஸ்களுக்கு மட்டும்தான் ஃபேவர், ஆப்ஷன் பையர்களுக்கு இது வந்து ஒரு ஸ்ட்ரகுலான டைம். ஆப்ஷன் செல்லர்களுக்கும் ஸ்ட்ரகுலான டைமாக இருந்திருக்கும், கொஞ்சம் வயலண்ட் மூவ்மெண்ட்டாக இருந்திருந்தா, ஏன்னா ஆப்ஷன் ப்ரீமியமே கிடையாது. அப்படிங்கும் போது ஆப்ஷன் செல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எல்லாமே லாஸ் ஹெவியாக வந்திருக்கும். பட் மார்க்கெட் வந்து சைலண்ட்டாக க்ளோஸ் ஆனதுனால யாருக்காவது ஒருத்தருக்கு பெனிஃபிட்டாக வந்துருக்குது, அது வரையும் சந்தோஷப்படணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பையரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகுலான டைம், பட் மார்க்கெட் இன்றைக்கே முடிஞ்சு போகிறது கிடையாது, நமக்கான நாளும் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துச்சு, யூகே பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட்ரஸ் வந்து ரெசைனேஷன் கொடுத்துருக்குறாங்க வித்தின் 45 days. அவங்க வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து 45 days தான் ஆகுது, வித்தின் 45 days அவங்க வந்து ரிசைன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா அவங்க ஓன் பார்ட்டிக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து யூகே கவர்மெண்ட்டில் அவங்க வந்து டேக்ஸ் எல்லாம் ரீச்சூட்டுல் பண்ணுறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பட் வந்து அதுக்கு உண்டான சப்போர்ட் அவங்க ஓன் பார்ட்டிலேயே கிடைக்கல அப்படிங்கிறனால அவங்க வந்து ரிசைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸு 95 points கெயினில் க்ளோஸ் ஆயிருக்குது, 59,202 க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி வந்து 51 points ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. எனர்ஜி இண்டெக்ஸு, ஐடி இண்டெக்ஸு, மெட்டல், பியூசி பேங்க் இதெல்லாம் 1% to 2% வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப் இண்டெக்ஸும் ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸு, ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட் வந்துருக்குது. பஜாஜ்
ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 88% ஹை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது 2781 crore பேட் கொடுத்துருக்குறாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இதே லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1481 crore தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து நெட் ப்ராஃபிட்டு 88% கொடுத்துருக்குறாங்க. என்ஐஐ வந்து 31% ஹையாக கொடுத்துருக்குறாங்க, அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்மு. ஏயுஎம் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7% ஹையில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு, பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து ரிசல்ட் வந்துருக்குது. ஆக்சிஸ் பேங்க்கும் ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட்டை தான் கொடுத்துருக்குறாங்க, அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து 5329 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4350 crore. ஸோ அரௌண்ட் 952,000 crore வந்து ஹை எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. நெட் என்பிஏவும் குறைஞ்சிருக்குது, அதனால் ஆக்சிஸ் பேங்க் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ரைட்டு. நம்ம ருபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 82.77 க்ளோஸ் ஆயிருக்குது. ஆல் டைம் லோ வந்து 83.20 அரவுண்ட் வந்துச்சு, இன்றைக்கி வந்து 82.77 நம்ம ருபி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. முக்கியமான நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னா, டெஸ்லா ஸ்டாக்கு நேற்று வந்து யூஎஸில் வந்து 4.5% டவுன் ஆயிருக்குது. அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிலோ எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் வந்திருக்குது. அதே மாதிரி யூஎஸ் 10-year பாண்டு ஈல்டு 4.15 வந்திருக்குது. அதுக்கடுத்தா வந்து ஃபெட் கவர்னர்ஸ் வந்து அக்ரெசிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஹாக்கிஷ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. க்ரூட் வந்து $90 $92 சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 வீக் க்ளோவில் க்ளோஸ் ஆயிருக்குது, $1626 பெர் அவுன்ஸ் க்ளோஸ் ஆயிருக்குது. ஜப்பான் எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் லோவில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ஹாட் நியூஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது டவ் வந்து 50 பாயிண்ட்ஸ் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூகே மார்க்கெட் அதாவது யூரோப் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக நெகட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். யா, எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி 20th October 1865 crore எஃப்ஐஸ் பை பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து 887 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் எகைன் வந்து ஒரு 2000 crore அரௌண்ட் வந்து பை பண்ணிக்கிறாங்க. பார்க்கலாம் அதெல்லாம் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா, ரைட்டு. என்னோடய கிளைண்ட்டுங்களுக்கு என்ன அலர்ட் கொடுத்தேன், நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இன்றைக்கி காலையில் 17600 புட் ஆப்ஷன் பைக்கால் கொடுத்துருந்தேன். 162-165 பைக்கால் கொடுத்துருந்தேன், அதாவது 9:27 நான் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா 185-190 போச்சு. எகைன் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் ரிவைஸ் பண்ணிட்டேன். 120 ஸ்டாப் லாஸ் கொடுத்தது 150 கொண்டு வந்துட்டேன். அரௌண்ட் 10 ரூபாயில் வந்து 15 ரூபா மட்டும் தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸே ட்ரிகர்ட் ஆனாலும் 500 ருபீஸ் வந்து 750 ருபீஸ் மட்டும் தான் லாஸ் பெர் லாட்டுக்கு அப்படின்ட்டு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன். எதனால் இந்த ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத நான் வந்து என்னுடைய கிளைண்ட்டுங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து புட்டு ஹோல்ட் பண்ணுறது ரிஸ்க் ஆகி போயிடும் அப்படிங்கிறலாம் சம் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். இதே அலர்ட் தான் என்னுடைய 2K பேக்கேஜின்னு கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அதாவது அதுக்கடுத்ததாக வந்து நிஃப்டி ஃபியூச்சர் செல்லிங் அலர்ட் கொடுத்துருந்தேன். 17500 பொசிஷனல் செல்லிங் அலர்ட்டு. ஸ்டாப் லாஸு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கிறேன், அதாவது 17600 கொடுத்துருக்குறேன். டார்கெட்டு 17250-17100 கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்குது, 17550 அரௌண்டில் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த மட்டும் தான் என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுத்த அலர்ட்டு. அதாவது மார்க்கெட் வந்து ரொம்பவும் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அக்ரெசிவான ட்ரேட் வந்து எதையுமே நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா, அக்ரெசிவான ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டு லாஸில் தான் போய் முடியும். அதனால தான் வந்து நான் இந்த ஒரு அலர்ட்டோட நிறுத்திக்கிட்டேன். மறுபடியும் வந்து மார்க்கெட் கிளியர் ட்ரெண்டு எப்போ தெரியுதோ அப்போ கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் க்ளோசிங் வரையுமே மார்க்கெட் வந்து ரொம்பவும் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்தனால இன்றைக்கி என்ட்ரி டே நான் எந்த ஒரு அலர்ட்டும் கொடுக்க கிடையாது. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு, நிஃப்டி ஸ்பாட்டு. ஓகேங்களா, நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 17600ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 17600க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தென் வில் மூவ் டு 17650. ஓகேங்களா, சப்போர்ட்டை பொறுத்த வரையும் 17480ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. 480க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 420ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டு. 420 கீழே சஸ்டெயின் ஆகிட்டுருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபால் வரத்துக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து 17300-330 வரையும் வரத்துக்குள்ளான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ்னா 17600 தென் 17650, சப்போர்ட்டு 17480 தென் 17420.
இப்போ நம்ம பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 40,200 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த 40,200 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 40,300 தென் 40,450 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, 40,450 மேலே போச்சு அப்படின்னா 40,650 வரையும் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரையும் 40,200 தென் 40,300. சப்போர்ட்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து லோ தான் சப்போர்ட் நாளைக்கு. ஓகேங்களா, அதாவது 39,850 தான் நாளைக்கு சப்போர்ட். 39,850 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.